இன்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே வழிபடக்கூடிய மொழிகள். இந்தியா பல மொழிகளை கலாச்சாரங்களை கொண்டது. ஆனால் ஒரு சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் சில நாட்களாக மொழி ரீதியிலான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில்தான் இது போன்ற தவறான விஷயங்களை, இது போன்ற தவறான, தேவையில்லாத, வேண்டுமென்றே திட்டமிட்டு மொழி ரீதியாக மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மொழி அரசியலை, மொழி வெறி அரசியலை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழி அரசியல் செய்யும் சில அமைப்புகள், சில கட்சிகள் பிரதமர் இன்று கூறியதை கேட்டாவது திருந்தி இனிமேல் தூண்டிவிடாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை மட்டுமே முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல தொடர்ந்து தமிழகத்தில் பேரறிவாளன் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் நடந்து கொண்ட விதம் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை மக்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு குற்றவாளியை எப்படி அரவணைக்கலாம்? ஒரு முதலமைச்சர் கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நபரை அரவணைக்கலாம், அதை எப்படி கொண்டாடலாம் என்கின்ற கேள்வி மிக கடுமையாக எழுந்திருக்கிறது. அவர் ஒரு கட்சி தலைவராக அல்லாது ஒரு முதல்வராக பொறுப்பில்லாது நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சில சட்ட ரீதியான சட்ட நுணுக்கங்களை காண்பித்து விடுதலை என்று சொல்ல முடியாது. ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளி இந்த நாட்டினுடைய பிரதமரை, பிரதமருடைய தலையை எடுத்த குற்றவாளி, அந்த குற்றவாளியை சில டெக்னிக்கல் லீகல் டெக்னிக்கல் விஷயங்கள்னால வெளியே விட்டிருக்கிறது, அவ்வளவுதான். மன்னித்து விட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால் பேரறிவாளன் உறுதியாக கொலை குற்றவாளி தான் என்பதை உணர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக மக்களிடத்தில், இந்திய மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு பொறுப்புள்ள முதல்வராக இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்பார். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருக்கு பொறுப்பு இல்லை என்றுதான் பொருள்படும்.